இந்திய அரசமைப்பின் உறுப்பு 3 ஆர்டிகல் 3 பின்வருமாறு தெரிவிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நாடாளுமன்றம் சட்டத்தின் மூலம் பின்வரும் நடவடிக்கைகளை வந்து எடுக்கலாம். இந்திய அரசமைப்பின் ஆர்டிகல் 3 இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி நடவடிக்கைகளை வந்து எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரியான நடவடிக்கைகளை வந்து எடுக்கலாம்னா, ஒரு மாநிலத்திலிருந்து அந்த நிலப்பகுதியை பிரித்து, அப்படி இல்லைன்னா ரெண்டு, அப்படி இல்லைன்னா அதற்கு மேற்பட்ட மாநிலங்களை, இல்லை மாநிலங்களுடைய பகுதிகளை வந்து ஒன்றா இணைச்சி, அப்படி இல்லைன்னா நிலப்பகுதியை மாநில பகுதியோட இணைச்சோ ஒரு புதிய மாநிலத்தை வந்து உருவாக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்னா, எந்த மாநிலத்தின் நிலப்பகுதியை வந்து அதிகரிக்கலாம், ஓகேங்களா, எந்த ஒரு மாநிலத்துடைய நிலப்பகுதியை வந்து குறைக்கலாம், எந்த ஒரு மாநிலத்துடைய எல்லையை வந்து மாற்றி அமைக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்திய அரசமைப்பின் உறுப்பு 3 ஆர்டிகல் 3 வந்து தெரிவிக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா முத்துக்குமார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.